வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வேல்பாரி நாவலோட 14வது எபிசோடில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்காக வேல்பாரி பிளேலிஸ்ட்டை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு முந்தின எபிசோடில் வந்து வெங்கல் நாட்டையில் வரசன் இளமருதனும் அவனோட கட்டட வேலை செய்கிறதுக்காக கொத்தனாரும் மண் வேலை செய்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு மதுரைக்கு வந்துக்கிட்டு இருந்தான் இல்லையா. இப்போ ஆல்மோஸ்ட் மதுரை பக்கமாக நெருங்கிட்டாங்க. இவங்க வந்துக்கிட்டு இருக்க இடத்துலேருந்து பார்த்தாவே மதுரையோட கோட்டை சுவர் நல்லா தெரியுது, நல்ல வானளவு உயர்ந்த மாதிரி இருக்குது. கீழேருந்து மேலே வரைக்கும் கருங்கல்லுனாலேயே கட்டப்பட்ட கோட்டை, ஆனால் பார்க்குறதுக்கு சிவப்பு கலராக தெரியுது. மேபி கலர் அடிச்சிருக்காங்களோ, இல்லை அந்த கல்லே வந்து சிவப்பு கலரான கல்லோ என்னமோ தெரியலை, நல்ல பளிச்சுன்னு தெரியுது. இந்த இளமருதன் வந்து மதுரைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே சமயத்தில் அந்த கட்டட வேலை செய்கிறவங்களாம் மதுரைக்கு வந்திருக்காங்களான்னே தெரியாது. அதனால் அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி அந்த பாண்டிய நாட்டிலிருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தவன் இல்லையா, அவர் பேர் வந்து செவியன். அவர் வந்து எல்லாருக்கும் முன்னாடி குதிரையில் போய்கிட்டு இருக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி இளமருதன் போகிறான். பின்னாடி வந்து அந்த கொத்தனார்களையும் மண் வேலை செய்கிறவங்களையும் கூட்டிக்கிட்டு வண்டி மெதுவாக தான் வருது. இவங்க முன்னாடியே போயிட்டாங்கன்னா கோட்டை சுவரை சாத்தாமல் நிப்பாட்டி வச்சிடலாம். வந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் இன்றைக்கி நைட்டே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற பிளானில் போகிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் சூரியன் மறைகிற நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இருட்டு ஆரம்பிச்சிருச்சுன்னா கோட்டை சுவரை பூட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக காலையில் தான் திறப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைன்னா மட்டும்தான் கோட்டை சுவரை பூட்டினதுக்கப்புறம் இடையில வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இவங்க வந்து எப்படியும் கோட்டை சுவரை பூட்டுறதுக்குள்ளே போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட்டு பகலோட 30வது நாளிகையில் இவங்க கோட்டை சுவரை போய் சேர்றாங்க. ஆக்சுவலி டே முடிஞ்சிருச்சு, நைட் ஆரம்பிச்சிருச்சு, அதனால கோட்டை சுவரை அதுக்குள்ளே பூட்டிட்டாங்க. இந்த நாளிகைனா நாள் கணக்கு வந்து பழைய காலத்தில் வந்து பகலில் 30 நாளிகை, நைட்டில் 30 நாளிகை, மொத்தம் 60 நாளிகைங்கிறது தான் பழைய காலத்து கணக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாளிகைங்கிறது நம்ம நிமிஷ கணக்குப்படி பார்த்தா 24 நிமிஷம். கரெக்டாக இந்த மக்கள் இளமருதனும் செவியனும் போய் சேர்றாங்க. 30வது நாளிகையோட மணி அடிக்கிறாங்க மேலே. அடித்த உடனேயும் கோட்டை சுவரை இழுத்து மூடி அதுக்கு நடுவில் வந்து குறுக்கால வந்து ஒரு கட்டை வைப்பாங்க. அந்த கட்டையை வந்து எத்தனை மனுஷங்க சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அதுக்காக பழக்கப்பட்ட யானைகள் வந்து அந்த கட்டையை துப்பி கையினால் தூக்கி குறுக்க போட்டுரும். சப்போஸ் கோட்டை சுவரை வந்து நடுராத்திரியில் திறக்கணும், இல்லை நாளைக்கு காலையில் திறக்கணும்னாலும் அதே யானை திரும்பி வந்து அந்த குறுக்கு கட்டையை எடுத்து போட்டால் தான் கோட்டை சுவரை திறக்க முடியும். இழுத்து மூடப்பட்ட கோட்டை சுவரை வந்து இளமருதன் பார்த்துட்டு இருக்கான். அந்த கோட்டை சுவர் கிட்டத்தட்ட 10 உயரத்துக்கு உயரமாக இருக்குது. முழுக்க தங்க மூலம் பூசப்பட்ட ஒரு கோட்டை சுவர், அதில் வந்து அங்கங்கே மணிக்கற்கள் பதிச்சிருக்காங்க. நம்ம இந்த மணிக்கற்கள் பற்றி இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, இவர் கோவன் செம்பா கதையில் அந்த மாதிரி மணிக்கற்கள் வந்து அங்கங்கே பதிச்சிருக்காங்களாம். இந்த கரெக்டாக காலை நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் சூரியனோட ஒளி வந்து அந்த கதவுல படும்போது அப்படியே பல 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 பலன் மின்னுமாம மஞ்சள் கலராக, ஏன்னா தங்கத்தில் வெயில் படும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா, அது சூப்பராக இருக்குமா. அதை விட அதில் பதிச்சிருக்க அந்த மணிக்கல் இருக்கு இல்லையா, அந்த மணிக்கல் வந்து அந்த வெயிலை உள்வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக ரிஃப்ளெக்ட் ஆகுமா. இப்போ மஞ்சள் கலர், பச்சை கலர், கருநீல கலர், சிவப்பு கலர், அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த இடமே அப்படியே சொர்க்கம் மாதிரி தெரியுமாமா. ஆனால் இளமருதனால் இதை எல்லாத்தையும் பார்க்க முடியல, ஏன்னா அவங்க வந்து இருட்டுனதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த நிலவோட ஒளியில் அந்த கோட்டை கதவு வந்து அப்படியே தக்க தக்க தக்கன்னு மின்னுதான், அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இவன் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அதே நேரத்தில் அந்த பாண்டிய நாட்டிலேருந்து இவங்களை கூப்பிட வந்த செவியன் வந்து கோட்டைக்கு மேலே இருக்கிறவனை பார்த்து கத்துறான். கோட்டை வாசலோட தளபதியை கூட்டிகிட்டு வாங்கயா அப்படின்னு கத்துறான். மேலேருந்து ஒருத்தன் எட்டி பார்க்குறான். யூஸ்வலாக வர்றவங்க வந்து கதவை தட்டி கதவை திறக்க சொல்லுவாங்க, வேற ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பையன் வந்த உடனே தளபதியை கூப்பிட சொல்கிறானே, அப்போ இவனுக்கு வந்து நம்ம நாட்டோட விதிமுறைகள்லாம் தெரிஞ்சிருக்கு, நம்ம நாட்டை சேர்ந்தவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை கூப்பிட போகிறான். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 4 சைடும் 4 கோட்டை கதவுகள் இருக்குது. 4 கோட்டை கதவுகளுக்கும் ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு ஒரு தளபதி இருப்பார். அதாவது கோட்டை கதவு தளபதி கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு இந்த 4 பேருக்கும் சேர்த்தாப்பில் கோட்டை காவல் தளபதினு ஒருத்தன் இருப்பான். இப்போ வந்து கோட்டை சுவருக்குள்ளே
சின்னதா வந்து பிள்ளை கதவுன்னு சொல்லிட்டு ஒரு கதவு திறப்பாங்க. அந்த கதவை திறக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கோட்டை தளபதிகளுக்கு அதிகாரம் உண்டு. ஐ மீன் கோட்டை கதவு தளபதிகளுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ வந்து கோட்டை கதவை திறக்கணும்னா மொத்த கோட்டைக்குமான ஒரு தளபதி இருப்பான் இல்லையா, அவனோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் திறக்க முடியும். மேலிருந்து பார்த்த வீரன் வந்து இந்த கோட்டை கதவு தளபதியை போய் கூட்டிகிட்டு வர்றான். அவன் பேர் மாரையன். மாரையன் வந்து மேலிருந்துக்கிட்டே கேட்குறா, என்னப்பா என்ன விஷயம், என்ன இந்நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து இந்த செவியன் வந்து, இந்த மாதிரி நாங்கள் கட்டுமான பணிக்காக வந்திருக்கிறோம், எங்களை உள்ளே விடணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் இவ்வளோ அவசரமாக எதுக்கு உள்ளே போகிறீங்க, நாளைக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்கிறான் மாரையன். அதுக்கு வந்து செவியன் வந்து, ஏப்பா உள்ள கட்டட வேலை நடக்குது, அது வந்து இரவு பகல் பார்க்காம எல்லா நேரமும் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ எங்களை உடலைனா இந்த ஒரு நைட்டு வேலை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு மேலே இருக்க அதிகாரிகளால் நீ தண்டிக்கப்படுவ, பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறான். மாரையனுக்கு எனக்கு சிச்சுவேஷன் புரியுது. இப்போ இவங்களை உள்ளே விட்டோம்னா இன்றைக்கி நைட்டு வேலையை கண்டிப்பாக பார்ப்பாங்க, பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு நெருக்கி முடியும், இன்னும் 2 வாரம் தான் இருக்குது கல்யாணம், அதுக்குள்ளே எல்லா மாளிகைகளையும் கட்டி முடிக்கணும். சரி ஓகே, நமக்கு வந்து அந்த பிள்ளை கதவை திறக்கிறதுக்கு மட்டும்தானே பர்மிஷனு, இவங்க வந்து வண்டியோடு வந்திருக்காங்க, ஸோ இதனால் அதை திறந்து விட்டு இவங்க எல்லாத்தையும் வண்டியை உள்ளே அனுப்ப முடியாது. ஸோ போய் நான் வந்து கோட்டை காவல் தளபதிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். கோட்டை காவல் தளபதி தலைவன் பேர் வந்து சாகலைவன். ரொம்ப வருஷமாக மதுரையோட கோட்டை கண்ட்ரோல் வந்து சாகலைவன்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப தந்திரமும் வீரமும் உள்ளவன். எதிரிகள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் கோட்டை மேலேருந்தே தாக்குற அளவுக்கு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு வீரன். கோட்டையை வந்து இது வரைக்கும் உடைச்சதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கோட்டையை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ கோட்டை தளபதி வந்து எங்கே இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ கோட்டை கதவு தளபதினா அந்தந்த கதவுக்கிட்ட கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கான மாளிகையும் அந்த கதவு பக்கத்திலே இருக்கும். ஆனால் முழு கோட்டைக்கும் தளபதி வந்து கோட்டைக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கலாம், அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது. ஸோ மாறன் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். இந்த கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் உள்ள நச நச நசன்னு தெரியுது. அட் சேம் டைம் அவனுக்குள்ளே ஒருத்தன் வந்து, கிழக்கு கோட்டை கதவில் நான் அவரை பார்த்தேன் நேற்று, ஐ மீன் சாயந்தரம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இருக்கிறது மேற்கு கதவு. மேற்கு கதவுலேருந்து கிழக்கு கதவு போகிறது ரொம்ப தூரம். அதுலேயும் இந்த கூட்டத்தை தாண்டி போகிறதுக்கு கண்டிப்பாக விடிஞ்சிடும், விடிய காலையில் தான் போய் சேருவோம், அதுக்கப்புறம் தகவல் சொல்லி இவங்களை வந்து திறந்து விட்டு என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். இவனால் முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, அங்கனையும் நிற்க முடியல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாறையும் யோசிச்சுக்கிட்டு நிற்கிறான். அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்து ஒரு குதிரை வண்டி வருது. அதாவது கிட்டத்தட்ட 8 குதிரை பூட்டின வண்டி, முன்னாடி 8 பின்னாடி, சாரி முன்னாடி 4 பின்னாடி 4, மொத்தம் 8 குதிரை பூட்டின வண்டி ஒன்று நிற்கிது. முன்னாடியும் பின்னாடியும் வீரர்கள் நிற்கிறாங்க. பார்த்த உடனேயுமே தெரிஞ்சிருச்சு அது யாரோட குதிரை வண்டின்னு. ஆக்சுவலி வெள்ளி கொண்டார் இவர் தான் தனாதிகாரி. அதாவது மொத்த பாண்டிய நாட்டோட செல்வங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோதான் காசு அச்சடிக்கணும், இந்த வெள்ளிகள் இங்கே இருக்கணும், தங்கம் இங்கே இருக்கணும், இவ்வளோதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவு இது பண்ணி நாட்டுக்கு திரை விதிக்கிறதும் இவர் தான். ஐ மீன் வரி விதிக்கிறதும் இவர் தான். இவர் பேர் வந்து வெள்ளி கொண்டார். அவரோட வண்டி தான் அங்கே நிற்கிதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, சரி போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம்னு சொல்லிட்டு மாரையன் குதிரையை விட்டு இறங்கி, வணக்கம் கையா, இந்த மாதிரி சிச்சுவேஷனு, இவங்க வந்திருக்காங்க, இவங்களை உள்ள உடனே நான் சாகலைவனை தேடிக்கிட்டு இருக்கிறேன், அவரை கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து பாண்டிய நாட்டோட தனாதிகாரி இல்லையா, யூஸ்வலாகவே வந்து நிறைய பொறுப்புகளை சுமந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்போ புதுசாக இன்னொரு ரெக்வஸ்ட் வரும்போது அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இவரால் இக்னோர் பண்ண முடியாது, அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தரணும். ஸோ இப்போ வந்து இவன் மாரையன் வந்து சாகலைவனை தேடிக்கிட்டு இருக்கான், அதுக்கான ரெக்வஸ்ட்டை வச்சுட்டான். ஸோ இதை தள்ளி விட்டுட்டு போக முடியாது. யோசிக்கிறாரு, யோசித்து பார்த்துட்டு சாகலைவன் எங்கே இருப்பான் இவ்வளோ நேரத்தில் அப்படின்னு யோசிச்சுட்டு அதே நேரத்தில் இவனை கேட்குறான். இவனை வந்து இந்த மாதிரி சாயந்தரத்தில் வந்து கிழக்கு கோட்டை கதவுல பார்த்ததா சில பேர் சொன்னாங்க, அதனால அந்த பக்கம் போறேன் அப்படின்றான். அவரு வெள்ளிகொண்டார் வந்து பெருமூச்சு விட்டுட்டு, நீ கிழக்கு கோட்டைக்கு போய் சேரவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா என் கூட வண்டியில் ஏறு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவரோட குதிரை வண்டியில் ஏற சொல்கிறான். இவனுக்கு மாரையனுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கே. மாரையன் வந்து சும்மா ஒரு கோட்டை கதவு தளபதி தானே, இவர் ஆல்மோஸ்ட் நிதியமைச்சர், பாண்டிய நாட்டோட நிதியமைச்சர், அதனால் இவர்கிட்ட இவர் பக்கத்தில் உட்கார்றது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, இருந்தாலும் ஏறா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஏறி வெள்ளிகொண்டாருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சீட்டில் உட்காந்து அப்படியே கூணி குறுகி போய் உட்காந்துருக்குறான் மரியாதையோடு.
குதிரை வண்டி கிளம்பி போகுது. குதிரை வண்டிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீரர்கள் வந்து வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டே போறாங்க. குதிரை வண்டி போகுது, ஆனாலும் முழு ஸ்பீடை எடுத்து போக முடியல. ஓரளவுக்கு வேகமா போகுது. அவங்க முன்னாடி இருக்க வீரர்கள் வந்து தட்டி தட்டி, சப்போஸ் மாரையன் வந்து இந்த மாதிரி வண்டியில ஏறலைனாலும் இந்த ஸ்பீட்ல கூட அவனால போக முடியாது, ஏன்னா ஊருக்குள்ள கிரௌடு அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க போறாங்க, போய் அந்த தேர் வந்து ஒரு மாளிகையோட வாசல்ல நிக்குது. என்னடா இது, நம்ம வந்து கோட்டை தளபதியை தேடி போய்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் இங்கனக்குள்ள வண்டி நிப்பாட்டுறானே அப்படின்னு யோசிக்கிறான் மாரையன் மனசுக்குள்ளேயே. அதுக்கு வெள்ளிகொண்டார் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, தம்பி நார்மலாகவே நம்ம மதுரை வந்து ரொம்ப பிஸியான ஊர், தூங்கா நகரம் மாதிரி நைட்டு பூராமே ஆள் சுற்றிக்கிட்டு தான் தெரிவாங்க. அதுலேயும் இப்போ நம்ம புதிய வருப்பனோட கல்யாணம் வேற, அந்த க்ரௌடு சேர்ந்துருச்சு. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பாண்டிய நாட்டு மக்களோட க்ரௌடும் இல்லாமல் பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன் சம்பந்தம் பண்ணிக்கிற போகிற இடம் பெரிய இடம். அது வந்து இன்னொரு நாட்டோட அரசன் மகள் கிடையாது, இன்னொரு அரசன் மகளா இருந்தா கூட ரெண்டு நாட்டோட விழாவா தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற போறது வந்து இந்த வணிகர் சங்கங்களின் தலைவர், அதாவது உலகத்திலேயே இந்த மொத்த தமிழகத்திலேயே வந்து ஒரு 120 வணிகர்கள் வந்து பெரு வணிகர்களாக இருக்காங்க. அந்த பெரு வணிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்து பேர் வந்து சாத்துக்கள், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சங்கம். அதாவது 120 பேர் மட்டும்தான் அந்த சங்கத்தில் இருப்பாங்க, மற்ற சிறு வணிகர்கள்லாம் வேறு வேறு சங்கங்கள் வச்சுருப்பாங்க. இந்த மிகப்பெரிய வணிகர்கள் 120 பேர். அந்த சாத்துக்களோட தலைவன் பேர் சூழ்கடல் முதுவன். அந்த சூழ்கடல் முதுவனோட மகளை தான் புதிய வருப்பன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அந்த பொண்ணோட பேர் பொற்சுவை. இவர் வந்து பெரிய வணிகன், வந்து மன்னர் குலசேகர பாண்டியனை விட செல்வ செழிப்பில் வந்து பயங்கரமான பணக்காரமாக இவருக்கு வந்து. இப்போ குலசேகர பாண்டியன்னா அந்த நாடுக்குள்ளே மட்டும்தான் அவரோட அதிகாரம் இருக்கும், ஆனால் இவர் இந்த சூழ்கடல் முதுவனோட அதிகாரம் வந்து பல நாடுகளுக்கும் பரவி கிடக்கு. ஏன்னா நிறைய வணிகங்கள் போகிறாரு, நிறைய நாடுகளுக்கு போகிறாரு, அதனால் அந்தந்த நாடுகளில் வந்து பழக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கிறாரு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு வந்து இவர் இந்த சூழ்கடல் முதுவன் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் பழக்கங்கள் ஏற்படுத்திக்கிட்டாரோ அந்தந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. அதனால் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். எவன் அவன் எங்கே இருப்பான்னு சொல்லி இந்த மாதிரி தான் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக வெள்ளிகொண்டார் கீழே இறங்குறாரு. இறங்கின உடனே உள்ளே இருந்து ரெண்டு பொண்ணுங்க வேக வேகமாக ஓடி வந்து இந்த கையை ஒருத்தரும் இந்த கையை ஒருத்தரும் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் மாரையனுக்கு தெரியுது இது வந்து காமக்கிளத்திகள் அரங்கம், அதாவது அந்த புறம் மாதிரி வச்சுக்கிங்களே, பொதுவாக எல்லாரும் வந்து போகிற இடம். என்னடா இருந்தால் நம்ம சாகலைவனை தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டி இவர் உள்ளே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். இவர் போய் உள்ள இவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கோட்டை தளபதியை போய் கண்டுபிடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறான். உடனே இவரையும் வந்து ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இவரை கூப்பிட வர்றது ஆம்பளைங்க, பொம்பளைங்க கூட்டி போகலை. இவரை கூட்டி போய் முன்னாடி இருக்கிற ரிசப்ஷனில் உட்கார சொல்கிறாங்க. மாரையன் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காப்புல திடீர்னு உள்ளே இருந்து ஒரு சலங்கச்சத்தம் கேட்குது. ஒரு பொண்ணு வேக வேகமாக ஓடி வர்றா, ஓடி வந்து ஒரு துண்டு சீட்டை வந்து மாரையனோட கையில் கொடுக்குறா. எடுத்து பார்க்குறான், சாகலைவனோட முத்திரையோட ஓலை. அடப்பாவி நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் சிரிப்பு. ராத்திரி நேரத்தில் நான் நாடெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிறியா அப்படின்ட்டு. சரி ஓகே, நமக்கு உத்தரவு கிடச்சிருச்சு, நம்ம கிளம்புமேன்னு சொல்லிட்டு மாரையன் வந்து அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இங்கே கோட்டை வாசலில் வந்து செவியனும் இளமருதனும் அப்புறம் அவங்களோட ஆளுங்களும் கடுப்பாகி நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம்டா வெளியே போய் நிற்கிறது, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சிச்சுவேஷன் ஒன்றுமே பண்ண முடியாது, நின்று தான் ஆகணும். இதுவே இளமருதனும் அவங்க ஊர் ஆட்களும் அப்படியே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ போர் அடிக்கலை. பட் செவியனுக்கு கடுப்பாகுது, சீக்கிரம் உள்ளே விடுங்கடா போய் வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஓலை வாங்கின மாரையன் வந்து யானை பாகர்களோட தலைவன் அல்லங்கீரன், அவனோட பேர் அல்லங்கீரன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ஆக்சுவலி இனி வர்ற எபிசோட்ஸில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும், ஒவ்வொரு பேரும் சுத்த தமிழில் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அனுசரிச்சுக்கோங்க.
அல்லங்கீரன் வந்து ஒரு காலத்தில் வந்து பாண்டிய நாட்டில் வந்து யானைப்படை தளபதியாக இருந்தவர். ஆக்சுவலி ஆப்போசிட் நாட்டோட யானைப்படை வந்து நிமிஷ நேரத்தில் சிதறடிக்கிற அளவுக்கு இது போர் வியூகம் வகுக்கிறதுல பெரிய ஆள். இப்போ வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசை தாண்டிருச்சு. இவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து யானைகளோடையே புழங்கி பழக்கப்பட்டதுனால நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த 50 வயசு கடந்த வயசான யானைகளை மெயின்டைன் பண்ணுற கட்டுத்தறியோட பொறுப்பில் இருக்கிறாரு. இப்போ வந்து இங்கே இருக்கிற யானைகளுக்கெல்லாம் அல்லங்கீரன் தான் பொறுப்பு. ஆனால் இங்கே இருக்கிற யானைகள் எல்லாமே 50 வருஷம் கடந்த யானைகள். ஆனால் இந்த யானைகளை வச்சு தான் உள்ளுக்குள்ளே கோட்டைக்குள்ளே நடக்கிற சின்ன சில வேலைகள் எல்லாம் செய்வாங்களா. அதுலேயும் இந்த எஸ்பெஷலி இந்த கோட்டை கதவை திறந்து விடுற அந்த கட்டையை தூக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இந்த 50 பிராயம் கடந்த யானை தான் செய்யுமாமா. ஏன்னா இந்த இளவு வயது யானையெல்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குமா, இவங்க சொல்கிற வேலையை வந்து கரெக்டாக செய்யாது, அதை வந்து போருக்கு பயன்படுத்துறதுக்கும் மற்ற யானைகளை அடக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் வச்சுருப்பாங்களாமா. பாறையை வந்து அல்லங்கீரனை எழுப்பி இந்த ஓலைச்சுவடியை கொடுக்குறான். இவர் அல்லங்கீரன் எந்திரிக்கும் போதே நடுராத்திரியில் வந்து ஒருத்தனை எழுப்புறவனை கூட சகிச்சுக்கலாம், ஆனால் எழுப்பிட்டு கையில் ஓலையை கொடுத்து படிக்க சொல்கிற பத்தியா, அதுக்கு மன்னிக்க முடியாத குற்றம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. எழுத்து சரியாக தெரியலை. திரும்ப நல்லா கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்த உடனேயும் அல்லங்கீரனுக்கு கோபம், சரியான கோபம். ஏன்னா இப்போதான்டா யானைகளுக்கெல்லாம் முழுக்க வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுருக்கோம். இப்போ போய் அந்த யானையை எழுப்பி போய் கோட்டை சுவரை திறந்து விட சொன்னோம்னா யானை பயங்கர கோபமாயிரும். ஐ மீன் நம்மளோட சொல் பேச்சு கேட்காது. ஏன்னா எல்லாமே 50 வயசு கடந்த யானை, நம்ம இஷ்டத்துக்கு இழுத்த இழுவைக்கெல்லாம் வராது, அதோட இழுவைக்கு போய் தான் நம்ம அதுக்கிட்ட வேலை வாங்கணும். இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வாயில் முணுமுணுத்து சப்போஸ் அந்த வேலை பார்க்க வந்தவங்களை வந்து இன்றைக்கி நைட்டு வெளியே காக்க வச்சு நாளைக்கு ஏதாவது பஞ்சாயத்து எழுத்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா தான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எப்படியாவது இன்றைக்கி கோட்டை கதவை திறந்து அவங்கள உள்ளே அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிறதுனால மாறையே விடுறதா இல்லை. அங்கனே நின்று அல்லங்கீரண்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு பாகன் போய் யானையை எழுப்பிட்டான். எழுப்பி மெல்ல நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. நகர்ந்து போயிட்டு இருக்கையிலே என் மாறைய வந்து, எப்பா இப்படி போனா விடிஞ்சிருப்பா, வேகமாக ஓட்டுப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த யானை பாக வந்து, நீ வந்து என் காலோட தொடை நடுங்கிறத பார்த்தாதான் உனக்கு தெரியும். நானும் அந்த யானையோட காதில் வச்சு என்னோட கட்ட விரலை அழுத்தி அழுத்தி காதில் வேற அங்கசத்தை குத்துறேன், ஆனால் யானை நகலவே மாட்டேங்குது. யானை நல்ல தூக்கத்தில் இருக்குப்பா, அதுவும் இல்லாமல் வயிறு நிரம்பு சாப்பிட்ருக்குது, அதை இப்படித்தான் கொண்டு போக முடியும், வேற வழி இல்லை அப்படின்றான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. உடனே அந்த பாகன் வந்து, எப்பவும் இல்லாத மாதிரி வித்தியாசமாக பண்ணுது, இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணினதில்லை, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததில்லை, அதனால் நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் எழுப்ப மாட்டோம், புதுசாக பண்ணுறதுனால யானை வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மாறைய வந்து, என்னப்பா நல்லா தானே போயிட்டு இருக்குது, அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறான். அதுக்கு மேலே இருந்த பாகன் வந்து, யானையோட துதிக்கையை பாரு, யானையோட துதிக்கை இங்கிட்ட அங்கிட்ட ஆடாமல் அதோட தந்தத்தை இறுக்கி ஒரு சுத்திக்கிட்டு இருக்கு பாரு, அப்படின்னா யானை வந்து செம்ம கடுப்பில் இருக்குதுன்னு அர்த்தம், சுற்றி விட்டு அடிச்சிச்சுன்னா என்ன ஆகணும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படிங்கிறான். மாற எனக்கு அப்போ தான் தெரியுது, கொஞ்சம் பயமாகுது, அதனால யானையை விட்டு கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிக்கிறான். தள்ளி போனாலும் அவன் காதுக்கு கேட்குற மாதிரியே பாகன் கத்துறான், எனக்கு சொல்லப்பட்ட உத்தரவை நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் உத்தரவை யானை எந்த கணமும் மறுக்கலாம், ஸோ தயாராயிரு அப்படின்னு சொல்கிறான். யானை வந்து கோட்டை கதவுக்கு வந்து சேர்ந்துருச்சு, அதோட குறுக்கு கட்டை எடுத்து போட்டுச்சு, கதவை திறந்துட்டாங்க. திறந்ததுக்கப்புறம் இளமருதன், செவியன், அதுக்கப்புறம் பின்னாடி அந்த வண்டியில் வந்த கொத்தனார், சொத வேலை செய்கிறவங்க, அந்த வண்டி அப்படியே உள்ளே வருது. எல்லாத்தையும் அப்படியே பார்க்குறாங்க, செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. இதில் கடைசியாக 3வது வண்டியில் உட்காந்துருந்த அந்த சுத வேலை செய்கிறவங்களுக்கு நடுவில் சின்ன பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை பார்த்த வீரர்கள் வந்து, என்னையா இது அப்படின்னு கேட்குறாங்க. இது பேர் தெய்வ வாக்கு விலங்குங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது அப்படிங்கிறான். அதுக்கு இன்னொரு தான், அது பேர் தேவாக்கு விலங்கு அப்படிங்கிறான். அதுவும் அந்த வீரர்களுக்கு புரியலை. திரும்ப வந்து, என்னையா நீங்கள் சொல்கிறது புரியலையா அப்படிங்கிறான். இப்போ பேர் தேவாங்குங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி தான் இந்த பேர் மருவி இருக்குது.
அரி ஏதோ ஒன்று போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. மாரையன் வந்து சரி இவங்களை உள்ளே விட்டாச்சு கதவை சாத்துவேன்னு திரும்பி பார்த்தா அந்த குறுக்கு கட்டையை தூக்கி விட்டுச்சு இல்லையா, அந்த குறுக்கு கட்டையோட யானை வந்து வந்த வழியே திரும்பி நடந்து போய்கிட்டு இருக்குது. மாரையன் ஐயோ என்னடா கதவை பூட்டணும்னாவே திரும்ப அந்த குறுக்கு கட்டையை போடணும், குறுக்கு கட்டையை போடாமல் கதவை சாத்த முடியாதுறான்னு சொல்லிட்டு யானைப்பாங்கனை சத்தம் போட்டு கூப்பிட்றான். ஆனால் யானைப்பாங்க கண்ட்ரோலில் இப்போ யானை இல்லை, யானை அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. யானைப்பாங்க ஒரு பீதியிலே யானை மேலே உட்காந்துட்டு இருக்கிறான். மாரையன் என்ன நினச்சான்னு தெரியல, வேகமாக குதிரையில் ஏறி ஓடி போய் யானையை மறித்து நிற்கிற மாதிரி போய் முன்னாடி நின்னான். நின்ன நிமிஷம் தும்பிக்கை அப்படி மேலே வந்துட்டு கீழே போகிறதத்தான் யானைப்பாங்க பார்த்தான். அப்போங்க பக்குன்னு உறைஞ்சி போயிட்டான். ஆஹா மாரையனோட சோழி முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு. ஆக்சுவலி யானை வந்து தும்பிக்கு சொல்லட்டி ஒரு அட்டி அடித்ததில் அவன் குதிரையோட முதுகெலும்பு முறிஞ்சு மாரையன் கீழே விழுகிறான். விழுந்த அடுத்த நிமிஷம் முன்னங்காலை தூக்கி அவனோட நெஞ்சில் வச்சு ஒரு அழுத்து அழுத்து அப்படியே பிதுங்கி போயிட்டான். அதன் பின்னாடி பின்னங்கால் ரெண்டும் திரும்பவும் அது மேலே பட்டு மாரையன் சம்பவ இடத்துலே இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே அந்த பாகனுக்கு வந்து ஒரு பீதி. சேம் டைம் இதை எப்படியாவது நம்மளோட தலைவர்கிட்ட சொல்லணுமேனு சொல்லிட்டு யானையை வந்து அப்படியே நடக்க விட்டுட்டு மேலே இருந்த பாகன் வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு பில்டிங் மேலே அப்படியே யானை மேலேருந்தே ஏறி குதித்து போய் நம்ம அல்லங்கிரண்ட வந்து சுச்சுவேஷனை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஓடுறான். ஆனால் இவன் போகிறதுக்கு முன்னாடியே மாரையனோட வீரர்கள் வந்து அல்லங்கிரனை பார்த்து இந்த மாதிரிங்க உங்கள் யானை இந்த மாதிரி பண்ணி கடைசியில் எங்கள் கோட்டை கதவு தளபதியை வந்து நசுக்கி கொண்டுருச்சு, அதை வந்து என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அலங்கிரனுக்கு வந்து சிச்சுவேஷன் புரியுது, ஆனாலும் அவன் சரியாக புரிஞ்சுக்கிறாள். ஆக்சுவலி யானைக்கு மதம் பிடிச்சிருக்குமோ அதனால தான் இவனை போட்டு கொண்டுருச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வர்றாரு. ஆனால் இந்த யானை பாகன் வந்து யானைக்கு மதம் பிடிக்கல, அது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்ததுனால அதை எழுப்பி கொண்டு வந்ததுனால அதுக்கு வந்து நிதானம் தவறி போச்சு, அதில் தான் இவனை கொண்டுருச்சு அப்படின்னு அலங்கிரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சுச்சுவேஷனை புரிய வச்சு யானையை காப்பாற்றணுன்றதுக்காக போகிறாங்க. ஏன்னா யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா ஊருக்குள்ளே வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் போகிறான். ஆனால் இவன் போய் சேர்றதுக்குள்ளே அலங்கிரனை வந்து அந்த மாரையனோட வீரர்கள் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அலங்கீரன் வந்து யானையை பார்க்குறாரு. யூஸ்வலாக வந்து மதம் பிடிச்ச யானைக்கு வந்து வால் வந்து அப்படியே தூக்கி எலும்பி நிற்குமாமா பின்னாடி பார்க்கலாமேன்ட்டு அலங்கீரன் போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து யானைக்கு மேலே வந்து பாகன் இல்லை. ஸோ யானைக்கு மதம் பிடிச்சா முதல்ல பாகனை தான் தூக்கி போட்டு மிதிக்குமாமா, அதனால பாகனை வந்து யானை கொண்டுருச்சு அப்படின்னா யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவரே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த வாழை பார்க்காம வந்துடுறாரு. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து க்ரௌடு இருக்குது, இப்போ வந்து விழா கோலம் பூண்டுருக்கு, இந்த நேரத்தில் இந்த மதம் பிடிச்ச யானையை உள்ளே விட்டோம்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு யானையை கொல்றதுக்கு உத்தரவிட்டார். இந்த அல்லங்கீரன்கிட்ட இருந்த ஒரு சின்ன படை வந்து மதம் பிடிச்ச யானையை கொள்றதுல எக்ஸ்பர்ட்ஸு. அவங்க அப்படியே அந்த யானையை சுற்றி நின்று சில பேர் ஈட்டிலையும் அம்புலையும் குத்தி யானையை அந்த இடத்துலையும் சரிக்கிறாங்க, யானை செத்து போச்சு. இந்த மாதிரி மாரையன் அதாவது கோட்டை கதவு தளபதி மாரையனை யானை மிதித்து கொண்டுருச்சு, அந்த யானைக்கு மதம் பிடிச்சதுனால அந்த யானையை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்து தலைமை அமைச்சர் முசுகுந்தருக்கு போகுது. இவர்கிட்ட தான் மொத்த பாண்டிய நாட்டோட நிர்வாக கண்ட்ரோல் இருக்கு, முசுகுந்தர். இவர்கிட்ட போனவொடனே அது வேற நேரத்தில் நடந்திருந்தா பரவாயில்லப்பா, கல்யாண விசேஷம் நடக்குது, இந்த நேரத்தில் வந்து இது ஒரு கெட்ட சகுனமாக இருக்கும், நம்ம குலசேகர பாண்டியனும் இந்த நிமித்தம் பார்க்கறதுல வந்து நம்பிக்கை உள்ளவர், இந்த நேரத்தில் ஒரு யானை சாகுதுன்னா அவர் வந்து ஒரு ஒரு கெட்ட சகுனமாக நினைப்பார், அதனால் ராத்திரியோட ராத்திரி அதை முடிச்சிருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் எல்லாம் அந்த யானையை தூக்கி ஒரு பெரிய வண்டியில் வச்சு முன்னாடி ரெண்டு யானையும் பின்னாடி ரெண்டு யானையும் வச்சு முன்னாடி இருக்க யானை அந்த வண்டியை இழுக்க பின்னாடி இருக்க ரெண்டு யானை அந்த வண்டியை தும்பிக்கையை வச்சு தள்ளன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இருந்த ரத்தத்தை மறைக்கிறதுக்காக ரெண்டு வண்டி மண்ணை கொட்டி மறைச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த யானை செத்ததுக்கான தடமும் மாரையன் செத்ததுக்கான தடமுமே இல்லை. இருந்தாலும் இந்த யானை செத்ததுக்கும் மாரையன் செத்ததுக்கும் விசாரணை உண்டுங்கிறது அங்கிருந்த எல்லாருக்குமே தெரியும், அதை நினச்சிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் இளமருதன் வந்து அவனோட இடத்துலேருந்து முழிச்சு எந்திரிச்சு வெளியே வர்றான். வந்து பார்த்தா ஒருத்தர கூட காணும், அவன் கூட வந்து அந்த கொத்தனாரும் சுத வேலை செய்கிறவங்களையும் ஆல்ரெடி வேலைக்கு அனுப்பிட்டாங்க போல். எங்கடா செவியனாவது இருக்கணுமே அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறான். கரெக்டாக வெளியே வந்து எட்டி பார்க்க செவியன் வந்து அவனோட தோளில் கை வைக்கிறான். வாப்பா இப்போ தான் எந்திரிச்சியா
வா நம்ம அப்படியே போவோம், அவங்க கூட வந்த ஆட்களை எல்லாம் நான் வந்து நைட்டே நம்ம உள்ளே வந்த கொஞ்ச நேரத்திலே அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிறான். இவன் இளமருதன் வந்து அப்படியே சுற்றி மத்தி பார்க்குறான், நிறைய மாளிகைகள் ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அவ்வளோ அழகாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் பார்க்குறத பார்த்த செவியன் வந்து, ஆமாப்பா இந்த மாளிகையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, பெயிண்டிங் வேலை போயிட்டுருக்குது, எப்படி இன்னொரு நாலு நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து சில மாளிகைகள் கட்டிகிட்டு இருக்கோம், அந்த மாளிகைக்கு தான் உங்கள் ஆளுங்கள்லாம் வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாரு. வா நான் சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு இளமருதனை வந்து செவியன் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் மொத மாளிகையை காட்டுறாரு. அந்த மாளிகைக்குள்ளே வந்து தூண்களெல்லாம் நல்லா கேப் விட்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ரூமாக இருக்குது, அதில் மிகப்பெரிய ரூமாகவும் ஒரு வரிசையில் இருக்குது. அதை காட்டிட்டு, இது தாப்பா இளவரசரும் இளவரசியும் தங்க போகிற பள்ளி அறை, பாண்டிய நாட்டோட அடுத்த வாரிசு இங்கேருந்து தான் உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து முடித்தோடனே சரி கிளம்புவோம் அப்படிங்கிற நேரத்தில் செவியை வந்து, என்ன வேறு மாளிகைக்கு போவோம் வா அப்படின்னு கூப்பிட்றேன். என்ன எதுக்கு இன்னொரு மாளிகை அப்படிங்கும்போது, எப்பா இது கார்காலத்துக்கான மாளிகை, மழை காலத்தில் இங்கே தங்கியிருப்பாங்க, இங்கே வந்து எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கும், காத்தோட்டம் கம்மியாக இருக்கும், அதனால் குளிரை கட்டுப்படுத்துறது மாதிரி இது இருக்கும். இன்னொரு மாளிகைக்கு போனோம்னா அது வந்து கோடைக்கால மாளிகை, அங்கே வந்து தூண்களெல்லாம் நல்லா தள்ளி தள்ளி வைகை ஆற்றுலேருந்து வர்ற காற்று வந்து ஃப்ரீயாக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும், அது மேல் மாடத்தில் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நல்ல தூணெல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது, அவ்வளோ காத்தோட்டமாக இருக்குது, எவ்வளோ வெக்கையிலையும் அந்த வைகை ஆற்றுலேருந்து வர்ற அந்த ஈர காற்று படும்போது அவ்வளோ நல்லா இருக்குது இளமருதனுக்கு. இளமருதன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்றா, மழை காலத்துக்கு ஒரு மாளிகை, வெயில் காலத்துக்கு ஒரு மாளிகை, குளிர்காலத்துக்கு ஒரு மாளிகைன்னு வாழ்கிறாங்கடா அப்படின்னு நினச்சிக்கிறாப்புல. ஆனால் அந்த மாளிகையோட மேலே சீலிங்கில் மட்டும் ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியம் வந்து கீழே இருக்கிற மாளிகையிலையும் சரி, அதாவது கார்கால மாளிகைகளையும் வெயில் கால மாளிகைகளையும் ஒரே மாதிரி இருக்குது. அது வந்து இரவு நேர நட்சத்திரங்களும் நிலாவும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு செவியன் வந்து திரும்ப, சரி இதெல்லாம் இருக்கட்டும் வா, இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு மாளிகை இருக்குது, அது பாண்டுரங்க மாளிகை, அங்கே வா போய் பார்ப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி இந்த வெங்கல் நாட்டு அரசர் மயூர் கிளாரும் இவனை இளமருதனும் கிஃப்ட்டு ரெடி பண்ணது வந்து அந்த மாளிகையில் வைக்கிறதுக்காகத்தான். அவங்க உள்ளே போய் பார்த்தா அப்படியே இழைச்சிருக்காங்க, தரையும் மின்னுது, செவரும் மின்னுது, உள்ள அங்கங்கே அழகு பொருட்கள், யவனத்திலிருந்து கொண்டு வந்த இந்த விளக்குகள், பாவை சிலைகள், அந்த மாதிரி நிறைய பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இவனுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம கொண்டு வர்ற கிஃப்ட் இங்கே எங்கே வைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமாக வச்சுருக்காங்க. உள்ளே நுழையும் போதே வந்து மரத்தூள் வந்து அப்படியே பறந்து வருது சந்தன வாசனையோடு, அதாவது சந்தனக்கட்டையில் கதவு இழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஆசாரிகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நுழைஞ்சாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, சந்தன வாசனையோடு அந்த இடமே மயக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு செமியை வந்து ஓவியங்கள் எல்லாம் வந்து தலைமை கணியன் அந்துவன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம், அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாருனா இதை முடிச்சுக்கலாம், இல்லைன்னா கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஓவியங்கள்லாம் வானசாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்காங்களா, மேலே இருக்க அந்த நிலா நட்சத்திரம்லாம், அதை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நாளைக்கு வந்து பெருங்கணியர் திசைவேளர் வந்து அரண்மனைக்கு வர்றாரு. அதுக்குள்ளே இவங்க இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. செவியனும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அந்த நேரத்துக்கு அந்துவன் வர்றாரு. அந்துவனுக்கு வந்து இளமருதனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் செவியன், இந்த மாதிரி ஒரு வெங்கல் நாட்டு இளவரசர் அப்படின்னு. அதே மாதிரி அந்துவனை பார்த்து, இவர் தான் பாண்டிய நாட்டோட பெருங்கணியர், ஐ மீன் தலைமை கணியர், இவர் தான் ஜோசியம் பார்க்கறது, வானசாஸ்திரம் பார்க்கறது எல்லாமே அப்படின்றதையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுக்கு வந்து இளமருதன் வந்து இந்த அரண்மனைகளோட அமைப்பையும் ஓவியங்களையும் கதவு இந்த டிசைன் எல்லாம் அவ்வளோ வியப்பாக பாராட்டுறான், அவ்வளோ நல்லா இருக்குங்கய்யா, சூப்பராக இருக்குங்கய்யா அப்படின்லாம் சொல்கிறான். அந்தவன் வந்து, சரி இவ்வளோ சொல்கிறானே, அந்த மேலே இருக்க ஓவியத்தை பற்றி ஏதாவது சொல்லுவானா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் செவியன் வந்து, கணியரை இந்த மூணு மாளிகையிலையும் நான் போய் சுற்றி பார்த்துட்டேன், ஆனால் சீலிங்கில் இருக்கிற ஓவியம் மட்டும் மூணு ஒரே மாதிரி இருக்குங்களே, எதுக்காக ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்தவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, வாடா வா இதை தந்தா நீ கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, மூணு வேற வேறையாக தானே இருக்குது, நீ என்ன ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செவியன் வந்து, இல்லைங்கய்யா நான் பார்த்தேன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறான்.
உடனே அந்த ஒன்று வந்து அவரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமே சொல்லிட்டு, எப்பா வானசாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் இருக்க வித்தியாசத்தை வந்து நல்லா ஒத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும், வா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஃபஸ்ட்டு கார்கால மாளிகைக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஓவியத்தில் நிலா எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செவியன் வந்து மேற்கூரையில் இடது பக்கமாக இருக்குதுங்க ஐயா அப்படிங்கிறான். அந்தவன் வந்து நான் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்கலப்பா, எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து அந்த அந்த நிலா வந்து எந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்றத பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அட் சேம் டைம் அங்கே பாரு, ஒரு ஆறு நட்சத்திரம் இருக்குதா, இது வந்து கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் பக்கத்தில் வந்து நிலா இருக்கிறதுனால இது கார்த்திகை மாதம். இப்போ வந்து இந்த ஓவியத்தை வந்து யாராவது வானசாஸ்திரம் படித்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா இது எந்த மாதம் எந்த வருஷம் எந்த காலம் எந்த நேரம்ங்கிறத இந்த ஓவியத்தை பார்த்தே கணிச்சிருவாங்க. வெறும் ஓவியம் கிடையாதுப்பா, இது வந்து காலக்கணக்கு இந்த ஓவியத்துக்குள்ளே நாங்கள் ஒழிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறான் அந்துவன். இந்த கார்த்திகை மாத அமைப்பு வந்து இளவரசர் புதிய வெறுப்பெண் பிறந்த நட்சத்திரத்தை குறிக்கிறதா, அதாவது அவரோட பிறந்த நேரத்தை குறிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த வேணிர்கால மாளிகைக்கு போனால் அங்கே வந்து வரைஞ்சிருக்காங்க, அந்த இது வந்து இளவரசி பொற்சுவை பிறந்த நேரத்தை குறிக்கிற மாதிரியான படம் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது அந்த பாண்டுரங்க மாளிகையில் ஒரு ஒரு அளவு குறித்து கொடுத்துருக்காங்க, அதை வரைஞ்சிருக்காங்க. ஆனால் அது யாரோட நேரம்ன்றது தெரியலை, அது திசைவேலருக்கு தான் தெரியும். ஏன்னா திசைவேலர் தான் இதை குறித்து கொடுத்தாரு, அதை நாங்கள் செஞ்சுருக்கோம், திசைவேலர் வந்து பார்த்து அதை ஓகே சொன்னால் தான் என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறான் அந்துவன். சொல்லி முடித்தவொடனே செவியன் வந்து அரண்மனை கணியன் பார்வையில் நடந்துள்ளவற்றில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன அப்படிங்கிறான். அதுக்கு வந்து அந்துவன் வந்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, வரையப்பட்ட வானில் எத்தனை விண்மீன் இருக்கோ அத்தனை குறைய வந்து திசைவேலரால் கண்டுபிடிக்க முடியும், அவர் வந்து நீ கற்பனை பண்ணி பார்க்குற அளவுக்கு அளவை தாண்டி மிகப்பெரிய வானியல் மேதை அப்படிங்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன திட்டு மாதிரி இருக்குது, அந்த திட்டில் ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பெட்டி இருக்குது, அதை பார்த்ததுமே அந்த உனக்கு செம்ம கடுப்பு, யாரா இதை கொண்டு வந்து அங்கே வச்சா அதை தூக்கி எறிங்கிறா அப்படிங்கிறான். அதே நேரத்தில் இளமருதன் பதறி போய் ஐயா அதை நான் கொண்டு வந்தது தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை எடுக்கிறான். அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த ரெண்டு தெய்வ வாக்கு விலங்கும் உட்காந்துட்டு இருக்குது. அந்துவன் வந்து அங்கே இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு அந்த இடத்த சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்கப்பா, இவன் தெரியாமல் வச்சுட்டான் போல சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்துவன் சொல்கிறாரு, கொஞ்சம் கோபம் தணிஞ்சிருச்சு, இப்போ சொல்கிறாரு ஆக்சுவலி அந்த திட்டு வந்து இளவரசியோட சக்கர வாகை பறகை பறவையை வைக்கிறதுக்காக கட்டியிருக்கோம்ப்பா, அந்த இடத்துல இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. சக்கர வாகை பறவைனா மழை காலத்தில் அந்த மழை தண்ணியை குடிச்சே தான் உயிர் வாழுமாமா, வெயில் காலத்தில் தண்ணியே குடிக்காதாமா, திரும்ப அடுத்த மழை வரைக்கும் வெயிட் பண்ணி மழை பெஞ்சு மழை தண்ணியை மட்டும்தான் குடிக்குமா, அங்கிட்டு இருக்கிற ஆற்று தண்ணி கம்மா தண்ணியை குடிக்காது, அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பறவை அந்த பறவை. அந்த பறவை வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடத்துல நீ என்ன எதையோ ஒரு மிருகத்தை கொண்டு போய் வச்சுப்பிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறாப்புல. இப்போ அந்துவனும் அதை பார்த்து இது என்ன விலங்குப்பா அப்படின்னு கேட்குறான். இது பேர் தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ண வர்றாரு. இது பாரியோட நாட்டில் இருந்து வந்தது, இது வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்ல வர்றான். ஆனால் இதை வந்து நான் மன்னர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும், வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நிப்பாட்டிடுறான். அந்துவன் வந்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு, என்னப்பா உலகத்துலேருந்து எவ்வளோ எப்படியெல்லாம் கிஃப்ட்டு கொண்டு வர்றான், நீ இதைத்தான் கொண்டு வந்தியா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு விட்டுறான். பாரியோட தெய்வ வாக்கு விலங்கு பாண்டிய நாட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. இந்த தெய்வ வாக்கு விலங்கு தான் இந்த கதையோட ஓட்டத்தையே மாற்ற போகுது. ஸோ அப்படியே அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.